அனைத்து ஆசிரிய நண்பர்களுக்கும் இனிய மாலை வணக்கம். இன்றைக்கு 28வது நாள் வகுப்பு யுஜிசி நெட் டிஎன் செட்ல இந்தியன் ரைட்டிங் பார்த்துட்டு இருக்கிறோம். ஏற்கனவே 2 வகுப்புகள் நம்ம இந்தியன் ரைட்டிங்ல முடிச்சிட்டோம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுக்கு இந்தியன் ரைட்டிங்ல இன்னைக்கு இது இறுதி வகுப்பாக இருக்கும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் முக்கியமான ரைட்டர்ஸ் எல்லாம் கொடுக்கறதுக்கான ட்ரை நம்ம பண்ணியிருக்கிறோம். ஸோ மீதி இன்னும் நிறைய ரைட்டர்ஸ் விட்டு வச்சிருக்கிறோம், அது எல்லாத்தையுமே நீங்க தான் எடுக்க போறீங்க. இப்போ பழைய கொஸ்டின் பேப்பர்ஸ் பாருங்க, உங்களுடைய சிலபஸ் தான் நான் பார்க்க சொல்லியிருக்கேன். உங்களுடைய யூஜி பிஜி சிலபஸ்ல வரக்கூடிய இந்தியன் ரைட்டர்ஸை மட்டும் நீங்க எடுத்தால் போதுமானது, ரொம்ப கவலைப்பட வேண்டாம், சரிங்களா? அதே மாதிரி நமக்கு போர்ஷன் நிறைய இருக்கிறனால தயவு செய்து நீங்க என்ன பண்ணா உங்களுடைய ஓன் ப்ரிப்ரேஷன் ஆரம்பிங்க. டோன்ட் வெயிட் ஃபார் மை நோட், ஓகேங்களா? இப்போ காமன்வெல்த் லிட்ரேச்சர் பொறுத்த வரைக்கும் ஆப்பிரிக்கன் லிட்ரேச்சர், கனடியன் லிட்ரேச்சர், இப்போ இந்தியன் லிட்ரேச்சர் நம்ம கொடுத்துட்டோம். இப்படி இருக்கக்கூடிய எல்லா காமன்வெல்த் லிட்ரேச்சர்ஸையும் கனடியன் லிட்ரேச்சர்ஸ் எல்லாத்தையும் தினசரி ஒரு டாபிக் எடுத்துங்க. கெனடியன் லிட்ரேச்சர் நாளைக்கு முடியும், அதுக்கு அடுத்த நாள் ஆப்பிரிக்கன், ஆஸ்திரேலியன், அமெரிக்கன், இப்படி எல்லா ஒர்க்கையும் என்ன பண்ணுங்க. அமெரிக்கன் நாட் அ காமன்வெல்த் ஒன், ஓகேங்களா? எல்லாத்தையுமே தனித்தனியாக நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா நோட்ஸ் எடுக்க ஆரம்பிச்சிருங்க. எல்லாத்துலேயுமே வெயிட்டேஜ் ஒரு 10-10% நீங்கள் ஃபீல் பண்ணிக்கிட்டு நீங்கள் நோட்ஸ் எடுத்துக்கோங்க, ஓகே? எதையும் விட்டுறாதீங்க. ஒரு லிமிடேஷன் டைம், 1 ஹவர்னா 1 ஹவர் போதும் நீங்கள் எடுத்தது. அடுத்த ஒர்க்குக்கு போயிருங்க, ஏன்னா நமக்கு பார்க்க வேண்டிய ஒர்க் நிறைய இருக்குது. அடுத்த வீக்கில் பார்த்தீங்கன்னா வர்ற வாரம் நம்ம கிளாஸ் தொடங்கும் போது எப்படி அப்படின்னா மற்ற யூனிட்ஸை போகலாம் அப்படின்னு நான் ஐடியா பண்ணியிருக்கேன். யூனிட் 5, 6, 7, 8, 9, 10 அதெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்க ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு பிளான். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா சைட் வேல காமன்வெல்த்தில் இருக்கக்கூடிய மற்ற எல்லா ஒர்க்கையும் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக படிக்க ஆரம்பிங்க. முடிஞ்ச அளவுக்கு நானும் என்னுடைய ஹெல்ப் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் எல்லா ஆசிரிய நண்பர்களுக்கும் நான் சொல்ல விரும்புகிறேன், வாய்ப்பு அப்படிங்கிறது கடவுள் நமக்கு ஒரே ஒரு முறை தான் நம்மளுடைய வாழ்க்கையில தருவார். அவர் வந்து ஏதாவது ஒரு சிம்டம்ஸை வந்து நமக்கு முன்னாடி கொண்டு வந்துட்டே இருப்பாங்க. நீங்க வழிபடக்கூடிய உங்களுடைய இஷ்ட தெய்வம் எதுவாக இருந்தாலும், நீங்க வந்து அல்லாவை விரும்புறவரா இருந்தாலும் சரி, ஜீசஸை விரும்புறவரா இருந்தாலும் சரி, இல்ல வந்து உங்களுடைய தெய்வம் வந்து முருகன், ஐயப்பர், இல்ல வந்து மாரியம்மா, யாரா இருந்தாலும் சரி, அவங்க கிட்ட நல்லா ப்ரே பண்ணுங்க. அவங்க எப்பொழுதும் உங்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்து கொண்டே இருப்பார்கள். அந்த வாய்ப்பை கெட்டியாக பிடிக்க வேண்டியது நம்மளுடைய கடமை. இல்ல சார், நாளைக்கு ஆகட்டும், நாளை மறுநாள் ஆகட்டும், இப்பதானே 21 வயசு ஆச்சுது. 21 வயதுல இருந்து 50 வயது இருக்கக்கூடிய மக்களும் நம்மளுடைய வகுப்பு நீங்க கவனிச்சுட்டு இருக்கீங்க. எல்லாருக்கும் இதுதான் இறுதி வாய்ப்பு. 40 வயதுக்கு மேற்பட்டவங்க இல்ல 30 வயதுக்கு மேற்பட்டவங்க மட்டும்தான் இது இறுதி வாய்ப்பு இல்ல, 21 வயது இருக்கக்கூடிய நீங்களும் இதை இறுதி வாய்ப்பாகவே எடுத்தீர்கள் என்றால் வாய்ப்பு கண்டிப்பாக வெற்றியாக மாறும். இந்த வாய்ப்பு இதுதான் இறுதி, இதுக்கு மேல எனக்கு உலகத்துல எதுவுமே இல்லை அப்படிங்கிற ஒரு டிசிஷனை எடுத்து நீங்க படிக்க ஆரம்பிங்க, சரிங்களா? நாம சொல்றோம் செட் வந்து 3 எக்ஸாம் வரப்போகுது இந்த 2 வருஷத்துல, நெட் எக்ஸாம் வருஷத்துக்கு 2 வாட்டி போட்டுட்டு இருக்காங்க, எல்லாம் சொல்லிக்கிட்டே இருப்போம். அதனால என்ன பண்றீங்கன்னா நிறைய பேர் என்னன்னா இந்த வாட்டி வேண்டாம் அடுத்த வாட்டி எழுதிக்கலாம், இந்த வாட்டி ட்ரை பண்ணுங்க, ஓட்ட போட்டியில கலந்துக்கங்க, ஃபுல்லா ரன் பண்ணுங்க. ப்ரைஸ் கிடைக்கிறது கிடைக்காம இருக்கிறது 2வது விஷயம், ஆனா உங்களுக்கு ஒரு மன திருப்தி இருக்கும், நான் என்னால முடிஞ்ச அளவுக்கு ஓடணும்ப்பா இந்த போட்டியில அப்படிங்கிற மன திருப்தி அந்த வெற்றியை ரொம்ப உங்களுக்கு பக்கத்துல கொண்டு வந்து வச்சுக்கோ. இல்ல சார் நான் ஓடவே இல்லை, நாளைக்கு ஒரு ஓட்ட போட்டி இருக்குல்ல, நாளைக்கு ஓடிக்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு எந்த எக்ஸ்பீரியன்ஸும் கிடைக்க போறது இல்லை. ஸோ கடினமாக நீங்க ஃப்ரீயா இருக்கிறீங்களா, கடினமாக உழையுங்க. வேலைக்கு போயிட்டு இருக்கீங்களா, காலையில 2 மணி நேரம், சாயந்தரம் 2 மணி நேரம், கண்டிப்பாக ஃப்ரீங்க. உங்களுக்கு வெற்றி வேண்டும் என்றால், சரிங்களா, மற்றவை தானாக நடக்கும், உங்களுடைய கடவுள் அதை பார்த்துக் கொள்வார், ஓகேங்களா? ஃபைன், இன்னைக்கு கிளாஸ்க்குள்ள போயிடுவோம். கிளாஸ் பத்தி சொல்லும்போது 3 நாட்களாக நம்ம வித்தியாச வித்தியாசமான ரைட்டர்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்கிறோம் இல்லைங்களா? ஆனால் ரொம்ப சுலபமா நம்ம மனசுல நிற்கக்கூடிய அளவுல இருக்குது. ஏன் அப்படின்னா அது உங்களுடைய ரெஸ்பான்ஸே தெரியுது. இந்தியன் ரைட்டிங் பொறுத்த வரைக்கும் பிரிட்டிஷை விட நீங்க ரொம்ப ஆர்வமா இந்த கிளாஸை வந்து நிறைய பேர் கவனிக்கிறீங்க. அந்த வகையில ஒரு சின்ன ஒரு க்ளூ கூட உங்களுக்கு கொடுத்துறேன். நீங்க 3 நாட்களாக ரைட்டர்ஸ் பார்த்துட்டு இருக்கீங்க, இது சுலபமா இருக்காங்க இல்லையே. நீங்க நெட் எழுதும் பொழுது நீங்க வேலை நெட்டு நமக்கு கிடைக்கல, ஆனா நெட்டினுடைய அந்த பிஹெச்டி என்ட்ரன்ஸ்க்கான மதிப்பெண்கள் நீங்க ஒருவேளை கிடைச்சு பிஹெச்டி பண்ண போறீங்க அப்படின்னா ஈஸியா பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா, ரொம்ப ஸ்காலர்லியா நான் பண்ண போறேன் அவங்களுக்கு இல்லை, நான் சொல்றது ஈஸியா பண்ணணும் சார், ரொம்ப டென்ஷன் ஆகக்கூடாது, ரொம்ப குழப்பக்கூடாது, ஃபைனா பண்ணி முடிக்கணும், எனக்கு வந்து ஒரு குவாலிஃபிகேஷன் வேணும் கண்டிப்பா, ஒரு 2 வருடங்கள்ல 3 வருடங்கள்ல நான் வந்து கண்டிப்பா ஒரு குவாலிஃபைடு ஸ்டாஃபா மாறணும் அப்படின்னு அங்கே நம்ம 3 நாட்களா பார்த்துட்டு இருக்கக்கூடிய ரைட்டர்ஸ்ல ஏதாவது ஒரு ஆளை நீங்க சூஸ் பண்ணிக்கலாம் ஃபார் யுவர் ரிசர்ச் ப்ரோக்ராம். பிஹெச்டிக்கு நெட் எழுதி நெட்டு குவாலிஃபை ஆகிக்கலாம், இல்லை ஜிஆர்எஃப் எடுத்துக்கலாம், இல்லை பிஹெச்டி என்ட்ரன்ஸுக்கான மதிப்பெண்கள் நெட்லேயே எடுத்து நீங்கள் உள்ளே போகும்போது
இந்த விக்ரம் சேத், இந்த சல்மான் ருஷ்டி, அப்புறம் பார்க்கக்கூடிய அனிதா தேசாய், கிரண் தேசாய், அருந்ததி ராய், இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய கொஞ்சம் ரைட்டர்ஸ் இருக்காங்க. அடுத்தது ஜும்பா லகிரி பார்க்கணும். இப்படியான பல வெரைட்டிஸ் ஆஃப் ரைட்டர்ஸ் நாவலிஸ்ட் வந்து நம்ம கிட்ட இருக்கிறாங்க. இவங்கள் ஆர்கே நாராயண் பார்த்தோம், இவங்களில் யாராவது ஒரு ஆளை கூட எடுத்து கூட நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா ரிசர்ச் பண்ணலாம், தாராளமாக நீங்க பண்ணலாம், அதுக்கு எந்த தடையும் கிடையாது. உங்களுடைய கைடு ஓகேனா நீங்க அதை பண்ணிக்கலாம். ஸோ எய்ம் ஹை, கண்டிப்பாக நீங்க படிக்கிறது இதுக்கு மட்டும் இதோட நிக்க போறது இல்லை, உங்களுடைய ரிசர்ச் ப்ரோக்ராமுக்கும் ஹெல்ப் பண்ண போகுது, சரிங்களா? ஸோ அந்த நம்பிக்கையோட நல்லபடியா படிங்க, வெற்றி நமது. பாருங்க, விக்ரம் சேத் இன்னைக்கு முதல்ல பார்க்கக்கூடிய ரைட்டர், இந்தியன் பாயிட் அண்ட் அ நாவலிஸ்ட். அண்ட் இந்தியன் ரைட்டர்ஸை பொறுத்த வரையிலையும் தி ஃபெமிலி ஃபார் அவார்ட், இந்த விஜய் டிவியில் அவார்டு கொடுப்பாங்களே அதே மாதிரி எல்லாத்துக்கும், எவன்லாம் எழுதுறானோ எல்லாருக்கும் அவார்டு கொடுக்கக்கூடிய பழக்கம் இந்தியாவில் இருக்கும். பாருங்க, சாகித்ய அகாடமி, பத்மஸ்ரீ அவார்டு, பிரவாசி பாரதி சமன் அப்படிங்கிற அவார்டு, ஸ்மித் லிட்டரரி அவார்டு, கிராஸ் வேர்ட் புக் அவார்டு, இப்படி ஏகப்பட்ட அவார்ட்ஸ் விக்ரம் சேத்துக்கு கொடுத்துருக்காங்க. இவருடைய கலெக்ஷன் பாருங்க, மேப்பிங் அண்ட் பீஸ்ட்லி டெய்ல்ஸ், இவருடைய ஒர்க் பாருங்க. ஹி ரோட் கோல்டன் கேட், இஸ் ஃபர்ஸ்ட் நாவல் கோல்டன் கேட் அப்படிங்கிறது இவருடைய ஃபர்ஸ்ட் நாவல். ஸோ இந்த விக்ரம் சேத் சொல்லி கொடுக்கும்போது நான் என்ன சொல்லுவோம்னா, இந்த விக்ரம் மூவின்னு நினைச்சுக்கோங்க, இவர் தான் அந்த விக்ரம் மூவியில் வரக்கூடிய விக்ரம். இப்போ ஒரு மெயினான அந்த மூவி ஏகப்பட்ட அவார்ட்ஸ் வாங்கிச்சு பார்த்தீங்களா, இங்கே நிறைய அவார்ட். கூடவே விக்ரம் இட்ஸ் கோல்டன் மூவி, ஓகேங்களா, இட்ஸ் கோல்டன் கேட், ரொம்ப ஃபைனான தங்கமான ஒரு படமாக அமைஞ்சது, ரைட்? எப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க, விக்ரம் சேத் இவரும் ரிசர்ச்சுக்கு ரொம்ப ஃபைனான ஒரு ஆதர், ஸ்ட்ரைட் பண்ணி பாருங்க. அவருடைய பப்ளிகேஷன் பாருங்க, சூட்டபிள் பாய், சூட்டபிள் கேர்ள், இது ஒரு சீக்குவல், சூட்டபிள் பாயினுடைய சீக்குவல் தான். சீக்குவல் அப்படின்னா தொடர்ச்சி, இதை தொடர்ந்து இதை எழுதுறாரு. சூட்டபிள் பாய் எழுதியாச்சா, சூட்டபிள் கேர்ள், பாரடைஸ் லாஸ்ட் தலைவர் எழுதினார் யாரு, மில்டன் எழுதினார் பாரடைஸ் லாஸ்ட். தொடர்ந்து என்ன எழுதினார் அதனுடைய சீக்குவலா, பாரடைஸ் ரீகெண்ட் எழுதினார் இல்லைங்களா, அதே மாதிரியான தொடர்ச்சி தான். அவருடைய போயட்ரி கலெக்ஷன் பாருங்க, மேப்பிங் ஃப்ரம் ஹெவன் லேக், த ஹம்பிள் அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் கார்டன், ஆல் யூ ஹூ ஸ்லீப் டு நைட், த்ரீ சைனீஸ் பாயிண்ட்ஸ், த்ரீ சைனீஸ் பாயிண்ட், 1992 இந்த ஒர்க் கொள்ளி வந்து. அவருடைய சில்ட்ரன் புக் பீஸ்ட்லி டெய்ல்ஸ் ஃப்ரம் ஹியர் அண்ட் தேர், இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், குழந்தைங்க சில்ட்ரன் புக் அப்படி தானே, குழந்தைங்க இங்கேயும் அங்கேயும் ஓடிட்டே கிடப்பாங்க. ஓகே, பீஸ்ட்லி டெய்ல்ஸ் ஃப்ரம் ஹியர் அண்ட் தேர். அப்புறம் அன் ஈக்குவல் மியூசிக், அன் ஈக்குவல் மியூசிக் இட் டீல்ஸ், இந்த ஒர்க்கை எதை பற்றி பேசுறது அப்படின்னா, ட்ரபிள்டு லவ் ஆஃப் அ லவ் லைஃப் ஆஃப் அ வயலன்ஸ். இன்னொரு ஒர்க் பாருங்க, சேத்தனுடைய ஒர்க் ட்ரூ லைஃப்ஸ், பப்ளிஷ்ட் இன் 2005, இட்ஸ் அ மெமோயர். வாட் இஸ் இந்த மெமோயர்னா, ஒரு நினைவு குறிப்பு, ஓகேங்களா. இதை வந்து பல விதங்களில் சொல்லுவாங்க, ஆட்டோபயோகிராஃபி, லைஃப் ரைட்டிங்ஸ், லைஃப் ரைட்டிங்ஸ், லைஃப் ரைட்டிங்ஸ் தான் பயோகிராஃபி, ஆட்டோபயோகிராஃபி, மெமோயர்ஸ் எல்லாம் கலந்தது, ஓகேங்களா. அப்போ ஒரு மெமாயர் எழுதியிருக்கிறாரு, டூ லைஃப்ஸ் ஆஃப் த மேரேஜ் ஆஃப் இஸ் கிரேட் அங்கிள் அண்ட். அடுத்த ரைட் பாருங்க, ஜும்பா லகிரி, பேரே பார்த்தீங்கன்னா வித்தியாசம், ஜும்பா லகிரி, அதனால நீங்க பேர் மறக்க மாட்டீங்க. 1967 பிறந்திருக்காங்க. அவங்களுடைய ரியல் நேம் பார்த்தீங்கன்னா நிலஞ்சனா சுதேஷ்னா லகிரி, நிலஞ்சனா சுதேஷ்னா லகிரி, அதாவது இவங்க பார்த்தீங்கன்னா லண்டன்ல பிறந்தவங்க தான், லண்டன்ல பிறந்தவங்க, இந்திய வம்சாவளி, இந்தியன் பெங்காலி அமெரிக்கன் ஆதர், லண்டன்ல பிறந்து யூஎஸ்ல செட்டில் ஆன ஒரு ஆதர் தான் இந்த ஜும்பா லகிரி. இவங்களுமே உங்க தீசிஸ் வைக்கல ரொம்ப பயன்படக்கூடிய ஒரு ரைட்டரா இருப்பாங்க. ஐ திங்க் எல்லா யூஜி பிஜிக்கும் ஒருவேளை நீங்க பிஜி கிராஸ் பண்ணி வரும்போது இந்த நேம் சேக் அப்படிங்கிற ஒரு ஒர்க் பார்த்துருப்பீங்க, ஜும்பா லகிரின்னு ஒர்க் ரொம்ப ஃபேமஸ் ஆனது. அவங்களுடைய ஃபர்ஸ்ட் நாவல் 2003 இது வெளிவந்தது. இவங்களோட ஷார்ட் ஸ்டோரி கலெக்ஷன் பாருங்க, இன்டர்பிரட்டர் ஆஃப் மாலதி, இன்டர்பிரேட்டர் ஆஃப் மாலதீவ், இது எதுக்கு ஃபேமஸ் அப்படின்னா, காட் புலிட்சர் பிரைஸ். ஸோ அந்த லிட்டரரி மூமெண்ட்ஸ்க்கு ஒரு புக்கு போட்டிருந்தோம் இல்லைங்களா, அவார்ட்ஸு, நாவல்ஸ் எல்லாம் நோட் பண்ணி வைக்கிறதுக்கு, அதில் புலிட்சர் பிரைஸ் அப்படிங்கிற ஒரு லிஸ்ட் எடுத்துக்கேன், யாரெல்லாம் புலிட்சர் பிரைஸ் இது வரைக்கும் லிட்ரேச்சர் வாங்கியிருக்காங்க. இப்போ இதை கொடுக்கக்கூடிய கண்ட்ரி எது, எந்த நாடு இதை வழங்கும், அதுக்குள்ள அந்த கண்ட்ரிக்குள்ள எந்த இன்ஸ்டிடியூஷன் இதை வழங்கும் அப்படின்னு எடுத்துக்கோங்க. அதே மாதிரி மேன் புக்கர் பிரைஸ், மேன் புக்கர் பிரைஸ் இதையும் யார் கொடுப்பாங்க, யாரெல்லாம் இது வரைக்கும் வாங்கியிருக்காங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது மேன் புக்கர் பிரைஸ் இந்தியாவில் யாருக்கெல்லாம் கிடைச்சிருக்கு, இந்த லிஸ்டையும் எடுங்க, கொஷினில் அது வந்து கேட்கப்படும். இங்கே நிலஞ்சனா சுதேஷ்னா லகிரியினுடைய நிக் நேம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா
ஜும்பா, ஜும்பா லகிரி அப்படின்னு அழைக்கப்படுது அவங்களுடைய சில பேர். அவருடைய புக் பாருங்க, லோ லேண்ட் மேன் புக்கர் ப்ரைஸுக்கும் நேஷனல் அவார்ட் ஃபார் ஃபிக்ஷனுக்கும் நாமினேட் ஆகுது. இதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். உங்க அப்பா பேர் பாருங்க, ஹர் ஃபாதர் அமார் லகிரி, அமார் லகிரி. இவர் தான் என்ன அப்படின்னா, இந்த உங்களோட ஷார்ட் ஸ்டோரி கலெக்ஷன் இருக்குது பாத்தீங்களா, இதனுடைய ப்ரொடகனிஸ்ட் மாதிரி ட்ரீட் பண்ணப்படுறாரு. இவங்களுடைய மற்ற ஒர்க்ஸ் இதை பார்த்துட்டோம். 1990 இயர் குறிச்சுக்கோங்க, 1999 இன்டர்பிரட்டர் ஆஃப் மால்கி ஷார்ட் ஸ்டோரி. இதுல 9 ஸ்டோரிஸ் இருக்குது. அவங்க லண்டன்ல பிறந்து யூஎஸ்ல செட்டில் ஆயினாலும் அவங்களுடைய வம்சாவளி இந்தியா அப்படிங்கிறதுனால பாருங்க, இந்த ஒரு ஸ்டோரிஸ் எல்லாம் எங்க இருந்து சுத்திட்டு இருக்குது அப்படின்னு பாருங்க. அதாவது அதனுடைய பேஸ் எங்க இருக்குது பாருங்க, ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் ஜென்ரேஷன் இந்தியன் இமிகிரண்ட் வேலை வாய்ப்பு தேடி வெளியே ஊர் ஓடுவாங்களா, டயஸ்போரிக், அந்த இதை பேஸ் பண்ணி தான் இது இருக்குது. ஓகே, அடுத்த ரைட்டர் பாருங்க, கவிக்குயில் சரோஜினி நாயுடு. 1879 1949 ஒரு சுதந்திர போராட்ட வீரர் இவங்க. இந்தியாவினுடைய அரசியல் இதில் வந்து கான்ட்ரிபியூட் பண்ண ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட் விமன் அப்படின்னு சொல்லலாம், சரோஜினி நாயுடு. போனஸ் சரோஜினி சாட்டோபாத்தே, சாட்டோபாத்தே ஆல்சோ நோன் பை சோப்ரிகேட்டர்ஸ், அவங்களுடைய புனை பெயர் அல்லது அவங்கள எப்படி அழைப்பாங்க அப்படின்னா, இந்தியாவினுடைய கவிக்குயில், நைட்டிங்கேல் ஆஃப் இந்தியா அப்படின்னு அவங்களை அழைப்பாங்க. யார? சரோஜினி நாயுடு. இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் இண்டிபெண்டன்ஸ் ஆக்டிவிஸ்ட் அண்ட் பாயட், ரொம்ப இனிமையான எளிமையான கவிதைகள் எழுதுவதில் வல்லவர் இவர். பொலிட்டிக்கல் கான்ட்ரிபியூஷன் பாருங்க, ஃபர்ஸ்ட் கவர்னர் ஆஃப் ஆக்ரா அண்ட் அயோத், 1947 to 1949 வரைக்கும். ஃபர்ஸ்ட் விமன் டு பி த கவர்னர் ஆஃப் ஸ்டேட் இன் இந்தியா, ஒரு மாநிலத்தில் பதவி வகித்த, இந்தியா முழுக்க பார்த்தீங்கன்னாலும் ஏதோ ஒரு மாநிலத்தில் பதவி வகித்த ஒரு பெண் அப்படிங்கிற பெருமை வந்து யாருக்கு இருக்குதுன்னா சரோஜினி நாயுடுக்கு இருக்குது. அப்புறம் அவங்களுடைய அரசியல் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் விமன் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ், இந்திய தேசிய காங்கிரஸினுடைய முதல் பெண் தலைவர் அப்படிங்கிற பெருமையும் இவங்களுடையது. 1925 காங்கிரஸ் எப்பப்பா தோட்டி வச்சாங்க அப்படின்னு கேள்வி கேட்டால், 1882. இன்னைக்கு இருக்கக்கூடிய காங்கிரஸ் இல்லை, இன்னைக்கு இருக்கக்கூடிய காங்கிரஸ் முற்றிலும் வித்தியாசமானது. அன்றைக்கு இருந்தது வந்து ஒரே கட்சி தான், காங்கிரஸ் அப்படிங்கிற ஒரே கட்சி மட்டும்தான் இருந்தது, அதுல வந்து ரெண்டு பிரிவுகள் இருந்தது. ரைட், அவங்களுடைய 12 வயதுல இவங்க எழுத ஆரம்பிக்கிறாங்க, பாரு சரோஜினி நாயுடு. நீங்க ஸ்கூல்ல இருக்கக்கூடிய சிலபஸ் பார்த்தாலும் சரி, இல்லை காலேஜில் பேசிக் யூஜி லெவலில் இருக்கக்கூடிய சிலபஸ்லையும் சரோஜினி நாயுடுடைய போயம்ஸ் இல்லாமல் இருக்கவே செய்யாது. அவங்களுடைய பர்ஷியன் பிளே பாருங்க, மகர் முனீர், ஹைதராபாத்தினுடைய நவாபை அது ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணிச்சது அப்படின்னு சொல்லப்படுது. நீங்கள் பிடிடிஆர்பி படிச்சுட்டு இருக்கிறீங்களா அப்படின்னா, சரோஜினி நாயுடு முக்கியமான ஒரு அங்கம் உங்களுக்கு. தயவு செய்து சரோஜினி நாயுடைய பயோகிராஃபியை தண்ணி தரவை படிச்சு வச்சிருக்காங்க. பிஜிடிஆர்பிக்கு படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா, ஏன்னா இந்த ஒர்க் தான் அங்கே ப்ரிஸ்கிரைப், த கோல்டன் த்ரெஷர் ஹோல்ட். ஓகேங்களா, அங்கே சைட் சிலபஸ்லேயே அழகாக கொடுத்துருப்பாங்க அந்த கோல்டன் த்ரெஷர் ஹோல்ட். ஓகேங்களா, கலெக்ஷன் ஆஃப் போயிட்ரிஸ், இதுல இருந்து சரோஜினி நாயுடைய ஏகப்பட்ட போயிட்ரிஸ் இருக்குது. ஸோ டேக், இதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க, த கோல்டன் த்ரெஷர் ஹோல்ட். அவங்களுடைய போயிட்ரி கலெக்ஷன் பிஜிடிஆர்பியினுடைய சிலபஸ் எடுத்து நல்லபடியாக பாருங்க, சரோஜினி நாயுடைய போயம்ஸ் இதில் இருக்கக்கூடிய போயம்ஸ் தான் அங்கேயும் கேட்டிருப்பாங்க. ஹர் கலெக்ஷன் ஆஃப் போயம்ஸ் என்டைட்டில் த ஃபாதர் ஆஃப் டான், யாரால இது வெளியிடப்படுதுன்னா, சரோஜினி நாயுடைய இறப்புக்கு பின்னால அவங்களுடைய மகளால பத்மஜாவால இது வெளியிடப்படுது. தட்ஸ் வை இட்ஸ் டேர்ம்ட் அஸ் போஸ்துமஸ்லி இட் இஸ் பப்ளிஷ். போஸ்துமஸ்லினா அவங்களுடைய இறப்புக்கு பின்பு அப்படின்னு. ஹர் ஃபாதர் அகர்நாத் சாட்டோபத்தி இஸ் நோன் அஸ் வாக்கிங் என்சைக்ளோபீடியா, எல்லா விஷயங்களும் அவருக்கு தெரியும். அதனால அவர் என்ன சொல்றாங்க, வாக்கிங் நம்ம சொல்லுவோம், நடந்து நடந்துட்டே இருக்கக்கூடிய ஒரு நியூஸ் பேப்பர் இவங்க அப்படிங்கிற மாதிரி, வாக்கிங் என்சைக்ளோபீடியா. நாயுடு ரூட் 13 வயசுல எழுந்தாங்கன்னு சொன்னாங்க இல்லையா, அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஐ ரோட் அ டிராமா ஆஃப் 2000 லைன், அ ஃபுல் ஃபிளட்ஜ்டு பேஷனேட்டிங் தட் ஐ பிகன் ஆன் த சோர் ஆஃப் த மூமெண்ட் வித்தவுட் ஃபோர் தாட், அடுத்தது என்னன்னு சிந்திக்காம நான் வாட்டு எழுத ஆரம்பிச்சிட்டேன், ஜஸ்ட் டு ஃபைட் மை டாக்டர் ஹூ செட் ஐ வாஸ் வெரி இல் அண்ட் மச் நாட் சச் அ புக்.
உடம்பு சரியில்லை, ஆனால் நான் எழுதிட்டு இருந்தேன். எங்க மருத்துவர் சொன்னாரு, நீங்க இனிமே என்ன பண்ணக்கூடாது, நீங்க வந்து ரொம்ப சிக்கா இருக்கிறீங்க, நீங்க எழுதக்கூடாது, மஸ்ட் நாட் டச் அ புக் அப்படின்ட்டாரு. அப்புறம் அந்த கோல்டன் த்ரெஷ்ஹோல்டு அப்படிங்கிற முக்கியமான கலெக்ஷன் சொன்னோம் இல்லையா, அதனுடைய இன்ட்ரோடக்ஷன் யாரால கொடுக்கப்பட்டிருக்குன்னா அர்தர் சிமென்ஸ். அர்தர் சிமென்ஸ் 1905ல இது வெளிவருது. இதை தவிர்த்து அவங்களுடைய முக்கியமான ஒர்க்ஸ் பார்த்தீங்கன்னா தி லேடி ஆஃப் த லேக், கோல்டன் த்ரெஷ்ஹோல்டு பார்த்துட்டோம். இதில் 40 போயம்ஸ் இருக்குதுப்பா. இது அவ்வளவும் பிஜிடிஆர்பி நீங்கள் படிக்க வேண்டாம், செலக்டட் போயம்ஸ். ஏன்னா இதை காப்பி பண்ணி வேற ஒரு ஆந்தாலஜி எடுத்தாங்க, அதில் தான் ஒரு 10 போயம்ஸ் சரோஜினி நாயுடுவோடையதை நீங்கள் படிக்க வேண்டியிருக்கும். அப்புறம் த பார்ட் ஆஃப் டைம், சாங்ஸ் ஆஃப் லைஃப், டெத் அண்ட் த ஸ்ப்ரிங், 1912 இது வெளிவருது. இதில் 46 போயம் இருக்கு. இந்த டைட்டில் எங்கேருந்து ஆட்டை போட்டாங்க அப்படின்னா, ஒவ்வொர்கையாம் நமக்கு தமிழ் பாடல்கள் கூட வரும். இவர் எந்த மொழி கவிஞர்ப்பா? ரைட் டு ஆன்சர், உமர் கயாம் எந்த மொழி கவிஞர்? அடுத்த ஒரு பாருங்க, முகமது ஜின்னா அண்ட் அம்பாசடர் ஆஃப் யூனிட்டி. முகமது அலி ஜின்னான்னு என்றவர் உண்டு. அவர் எதுக்குப்பா காரணமானவர்? 1947. ரைட் டு ஆன்சர், முகமது அலி ஜின்னா எதுக்கு காரணமானவர்? அடுத்த ஒர்க் த ஃபெதர் ஆஃப் தி டான், 1961 வெளிவருது. இது அவங்களுடைய இறப்புக்கு பின்னாடி பத்மஜா அவங்களுடைய பொண்ணு தான் இதை வெளியிடுறாங்க. 37 போயம்ஸ் அதில் இருக்கு. ரொம்ப எளிமையாக இருக்கும். அந்த நார்த் இந்தியன் ஸ்டைலில் பார்த்தீங்கன்னா இந்த சரோஜினி நாயனுடைய ஒர்க்ஸை நீங்கள் பார்க்க முடியும். இந்த டைரி ப்ராடக்ட்ஸ் பற்றி வைக்கிறது, மெய்டு பற்றி, கிருஷ்ணா பற்றி பாடுறது, இதெல்லாம் அந்த நார்த் இந்தியன் ஸ்டைல், ராம் கிருஷ்ணா பற்றி பாடக்கூடிய இந்த ஸ்டைல் ஒர்க் பார்த்தீங்கன்னா சரோஜினி நாயனுடைய எல்லா ஒர்க்லையும் நீங்கள் பார்க்க முடியும். அடுத்தது நான் இங்கே உங்களுக்கு முதலே சொன்னேன், பிஹெச்டி பண்ணுறதா இருந்தால், நீங்கள் ரிசர்ச் பண்ணுறதா இருந்தால் இந்த மாதிரி ரைட்டர்ஸை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு. ஒன் ஆஃப் த லெஃப்ட் விங் லெஃப்ட் விங் ரைட்டர் அப்படின்னு நான் நோட் பண்ணுவேன். யார் அந்த சசி தேஷ்பாண்டே அவங்கள. நேற்றுக்கு சொன்ன மாதிரி நமக்கு வந்து டோரோ டோட் எப்படி வந்து நம்ம ஒரு ஆண் எழுத்தாளர் நம்ம நினச்சிட்டு இருந்தோம், அதே மாதிரி இந்த சசி தேஷ்பாண்டே அவங்களுடைய பேரை பார்த்தாலும் ஒரு ஆண் எழுத்தாளர் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் உண்மையிலே அவங்க ஒரு பெண் கவிஞர். பாருங்கள், சாகித்ய அகாடமி அவார்டு வாங்கினவங்க, ஆனால் இவங்க வந்து அவார்டுக்கு ஃபேமஸ் கிடையாது, அந்த அவார்டை திருப்பி கொடுத்ததுல தான் இவங்க ரொம்ப ஃபேமஸ் ஆனாங்க. இப்போ தான் எனக்கு நியர்லி பார்த்தீங்கன்னா 2016னா 2015ல தான் அந்த ஒரு பெரிய சம்பவம் நடக்கும், என்னங்கிறத நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் பாருங்க. சாகித்ய அகாடமி வாங்கினது என்னமோ உண்மைதான். எதுக்காக அப்படின்னா, உங்களுடைய நாவல் த லாங் சைலன்ஸ் இன் 1990. இவங்க எந்த ஊருக்காரங்கன்னா கர்நாடகக்காரங்க. இவங்களை என்னென்னு அழைத்தாங்க அப்படின்னா டாட்டர் ஆஃப் கன்னடா, கன்னடத்தின் மகள் அப்படின்னு இவங்களை அழைத்தாங்க. ஃபர்ஸ்ட் கலெக்ஷன் ஷார்ட் ஸ்டோரிஸ் 1978 வெளிவருது. அவங்களுடைய முதல் நாவல் பாருங்க, டார்க் ஹோல்ட் நோ டெரர். தர்ஷி தேஷ்பாண்டே ஏன் ரொம்ப ஃபேமஸ் அப்படிங்கிறதுக்கான காரணம் சொல்றேன். ஏன் அப்படின்னா, இட் இஸ் அவைலபிள் இன் பாலிடெக்னிக் டிஆர். வெறும் எம்ஏல பிஎட் எதுவும் தேவையில்லை, எம்ஏ மட்டும் இருந்தா எம்ஏல ஃபர்ஸ்ட் கிளாஸ் உங்களுக்கு இருக்குதா, யூ கேன் அப்ளை ஃபார் பாலிடெக்னிக் டிஆர்பி. அடுத்த வருடம், இந்த வருடத்துல ஆனுவல் பிளானர்ல இல்ல, டிஆர்பியோட ஆனுவல் பிளானர்ல, அடுத்த வருடம் 2025ல இந்த எக்ஸாம் நடக்கும் அப்படின்றாங்க. ஸோ இப்பவுமே நீங்க ஒரு பிடியும் இல்லை, வெறும் எம்ஏ தான் வச்சிருக்கிறேன், எனக்கு பரீட்சை எழுதின உடனே வேலை வேணும் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த பாலிடெக்னிக் டிஆர்பி ஒரு பயனுடைய ஒரு எக்ஸாமா இருக்கும். ஸோ அந்த சிலபஸ் எடுங்க, ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிருங்க ஓகேங்களா. இன் 1980 ஈக்குவலா தெட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க, கூட அப்படியே பேரலா என்ன பண்ணிருங்க, இந்த பாலி டிஆர்பிக்கு நீங்க என்ன பண்ணலாம், ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஷி வாஸ் அவார்டட் பத்மஸ்ரீ. நான் சொன்னேன் இல்லையா, விஜய் டிவி அவார்டு மாதிரி எல்லாருக்கும் கொடுத்துருவாங்க. 2009 வருஷம் இவங்களுக்கு பத்மஸ்ரீ அவார்டு கிடைக்குது. ஹர் நாவல் ஷாலோ பிளே ஷார்ட் லிஸ்டட் ஃபார் த ஹிந்து லிட்டரரி பிரைஸ் இன் 2014. 15ல தான் அந்த சம்பவம் நடந்தது, நான் அதை பத்தி சொல்றேன்னு உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், இது முடிச்சுட்டு சொல்லியிருக்கேன் ஓகேங்களா. 14ல இவங்களுக்கு அவார்டு கிடைக்குது. 4 குழந்தைகளுக்கான புக்கு, 9 நாவல். ஒரு ரிசர்ச்சுக்கு ரொம்ப தாராளமான நாவல்ஸ் உங்கள்கிட்ட இருக்குது. ஒரு ரிசர்ச்சை பொறுத்தவரையிலையும் மினிமம் நீங்கள் 3 நாவல்ஸ்ல இருந்து தொடங்கலாம் சரிங்களா. 3 to 6 நாவல்ஸ் ஓரளவுக்கு ஆவரேஜ் பண்ணுறதுக்கு இதே போதுமானது. உங்கள் 9 நாவல் வச்சுருக்காங்க சரிங்களா, ரிசர்ச்சுக்கு தாராளமானது. நிறைய செகண்டரி சோர்ஸஸ் உங்களுக்கு நெட்டில் அவைலபிளாக இருக்குதோ சரிங்களா. ரிசர்ச் ஓரியன்டாக நீங்கள் பார்க்கக்கூடியவங்க சசி தேஷ்பாண்டேய கொஞ்சம் சூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. பாருங்கள், இந்த 2015ல நடந்த ஒரு முக்கியமான சம்பவம், ஷி ரிசைன்ட் ஃப்ரம் ஹர் பொசிஷன் ஆன் த சாகித்ய அகாடமி ஜென்ரல் கவுன்சில். அதாவது கர்நாடகாவில் இருந்த சாகித்ய அகாடமி கவுன்சிலில்
இவங்களும் ஒரு மெம்பரா இருந்தாங்க, அதை ரிசைன் பண்றாங்க. ஒண்ணு, இன்னொன்னு இவங்களுக்கு கிடைச்ச சாகித்ய அகாடமி அவார்டையும் திருப்பி கொடுத்துட்டாங்க. என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 2015 நடந்துல ஒரு 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 அன்பார்ச்சுனேட் திங் யார் அப்படின்னா, எம்எம் கல்புர்கி, தமிழ்ல பாத்தீங்கன்னா கல்புர்கி அப்படின்னு இருக்கும் சரிங்களா, கல்புர்கி ரொம்ப ஃபேமஸான ஒரு ரைட்டர், லெப்ட் விங் ரைட்டர். லெப்ட் விங் ரைட்டர் அப்படின்னா என்ன சொல்லுவோம், இடதுசாரி எழுத்தாளர்கள் அப்படிங்கிற ஒரு ஒரு வேர்ட்ஸை வச்சிருக்கக்கூடியவங்க. அதாவது இந்த மூட நம்பிக்கைகளுக்கு எதிராக கம்யூனிசம் சித்தாந்தம் அந்த மாதிரி பேசிட்டு எழுதக்கூடிய ரைட்டர்ஸா இருப்பாங்க இந்த இடதுசாரி ரைட்டர்ஸ். அதுல ஒருத்தங்க தான் நம்ம சசி தேஷ்பாண்டே. இந்த கல்புர்கி என்ன பண்ணார் அப்படின்னா, இந்து மதத்துல இருக்கக்கூடிய மூட நம்பிக்கைகளுக்கு எதிராக எழுதினாரு. கூடவே கர்நாடகாவில் லிங்காயத்துகள் அப்படின்னு ஒரு பிரச்சனை ஓடிட்டு இருந்தது. நீங்க பேப்பர்ல பார்த்தா தெரியும், லிங்காயத்துகள் அப்படிங்கிற ஒரு ஜாதிய ரீதியா இல்ல ஒரு அமைப்பு ஒரு மதம்னே அவங்க அவங்களை அறிவிச்சுக்கிட்டாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு குரூப்பை பத்தி, அவங்களுக்கு உள்ள இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பத்தி எழுதி ஆரம்பிச்சிட்டாங்க. பொதுவாகவே எழுத்தாளர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ரொம்ப உண்மையா எழுதினாங்க அப்படின்னா, இல்ல அவங்க மனசுல தோணுன விஷயங்களை மத நம்பிக்கைகளுக்கு எதிராக எழுதினாங்கன்னா அது பிரச்சனை போய் முடியும். ரிசர்ச் பண்ணக்கூடியவங்களுக்கு இதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, எப்பவுமே கான்ட்ரவர்ஷியலா ஒரு ரிசர்ச் இருக்கக்கூடாது. நீங்க ஒருவேளை உங்களை புத்திசாலியாக நினைச்சுக்கிட்டு, நான் வந்து இப்ப இந்து மதத்துல இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனையை வெளியே கொண்டு வர போறேன், கிறிஸ்தவ மதம் புத்த மதம் அப்படி இப்படின்னு சொன்னீங்கன்னா, இல்ல அரசாங்கத்துக்கு எதிராக எழுதுனீங்க அப்படின்னா, நம்மளுடைய நம்மளே வந்து என்னது நம்மளுடைய குவாலிஃபிகேஷனுக்காக அதை பண்ணிட்டு இருக்கோம், அந்த டைம்ல நீங்க அது கான்ட்ரவர்ஷியலா இருக்கீங்க சரிங்களா. நீங்க நல்லா ப்ரிப்பேர் பண்ணி நல்லபடியா செட்டில் ஆன அப்புறம் நீங்க என்ன பண்ணலாம், அரசாங்கத்தை எதிர்த்து ஏதாவது உங்களுக்கு குறைகள் இருந்ததுன்னா அதை எதிர்த்து நீங்க போராடலாம், இல்ல ஒரு பர்டிகுலர் கான்செப்டை எடுத்து நீங்க போராடலாம். ஃபர்ஸ்ட் செட்டில் டிவோர்சல் ஓகேங்களா. அதனால எந்த கான்ட்ரவர்ஷியிலையும் உங்களுடைய ரிசர்ச்ல கொண்டு வந்துடாதீங்க. அப்படி கல்புர்கி என்ன பண்ணார் அப்படின்னா, ரொம்ப வயதான ஒரு எழுத்தர், முதிர்ந்த எழுத்தாளர், அப்படி அவர் எழுதக்கூடிய எழுத்துக்கள் எல்லாம் ஒரு மதத்துக்கு எதிராக இருக்கும் பொழுது அடையாளம் தெரியாத இரண்டு நபர்களால் சுட்டி கொல்லப்பட்டார் யார் அப்படின்னா, அந்த கல்புர்கி. அது வந்து வந்து பெரிய ஒரு பெரிய பிரச்சனையை உண்டாக்குச்சு. இதே மாதிரி எழுதுன நிறைய லெப்ட் விங் ரைட்டர்ஸ் வந்து ஊரை விட்டே போயிட்டாங்க, போய் பங்களாதேஷ்ல போய் ரெண்டு மூணு பேர் இருந்தாங்க. இப்படி நிறைய பிரச்சனைகள் இருந்தது சரிங்களா. பங்களாதேஷ்காரங்களை கண்டு பயந்து ஓடின இந்தியன் ரைட்டர்ஸும் இருக்கிறாங்க. இப்படி மாறி மாறி இருந்தது. அவங்களுக்கு கருத்துரிமை சுதந்திரம் பறிக்கப்பட்டதாக கூறப்பட்டது. ஸோ இதுக்கு அகெயின்ஸ்டா யார் அவார்டை ரிட்டர்ன் பண்ணாங்க அப்படின்னா, சாகித்ய அகாடமி அவார்டை சசி தேஷ்பாண்டே ரிட்டர்ன் பண்ணிட்டாங்க. ஷி டினைட், நிறைய ரைட்டர்ஸ் இதை டினை பண்றாங்க, இன்க்ளூடிங் வந்து பாத்தீங்கன்னா ஜிம்பா லகரி இதை டினை பண்ணுவாங்க. பாருங்க, சசி தேஷ்பாண்டே டினைட் அக்செப்டிங் தட் ஷி இஸ் அ ஃபெமினிஸ்ட் ரைட்டர். தான் ஒரு ஃபெமினிஸ்ட், ஒரு பெண்ணியல் வாதி அப்படிங்கறத அவங்க மறுக்கிறாங்க. எப்படி சொல்றாங்க பாருங்க, ஐ டோன்ட் லைக் டு கால் மை செல்ஃப் அ ஃபெமினிஸ்ட் ரைட்டர். நான் பெண்களுக்காக அவங்க எழுதுறத பத்தி எழுதுவேன், ரொம்ப அழுகாட்சியா இருக்கிறாங்க, அவங்களுக்கு எதிரான அநீதிகளை பத்தி எழுதுவேன், நான் எல்லாம் எழுதுவேன் சரிதான், சமூகத்துல நடக்கக்கூடிய அநீதிகளை எதிர்த்து எழுதுறதெல்லாம் உண்மைதான், பட் ஐ சே ஐ ஆம் அ ஃபெமினிஸ்ட் பட் ஐ டோன்ட் ரைட் டு ப்ரொபகேட் அனிசம். நான் ஒரு ஃபெமினிஸ்ட் அப்படிங்கிறத நான் ஒத்துக்கிறேன், ஆனா அது ஒரு ஃபெமினிசம், நான் அதை வந்து அறைக்கூவல் விடுப்பேன், ஊர் ஊரா பேச கத்தி சொல்லுவேன், நான் ஒரு ஃபெமினிசம் ஃபெமினிசம் படிங்க அப்படிங்கிறதெல்லாம் தப்பு. ஏன் அப்படின்னா, நிறைய பேர் என்ன பண்ணலன்னா, தி டோன்ட் நீட் அன் ஈக்வாலிட்டி, ஆல்ரெடி எங்கள்கிட்ட இருக்குதுன்றாங்க. ஓகே, ஞாபகம் வச்சுக்கோங்க, 50-50 அப்படிங்கிறது ஆல்ரெடி எங்கள்கிட்ட இருக்குது, நான் எதுக்கு உங்ககிட்ட போய் கேட்டுட்டு இருக்கணும் அப்படிங்கிற திங்கிங் நிறைய ஃபெமினிஸ்ட் ரைட்டர்ஸ்க்கு இன்னும் இருக்கு. இப்ப உரிமை இல்லாதவன் தானே போய் எனக்கு குடு குடு குடுன்னு கேட்க முடியும், ஆல்ரெடி இருக்குன்னு நினைக்கக்கூடியவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க ஓகேங்களா. ஃபைன், இப்போ இந்திய அரசாங்கம் ஒரு இடஒதுக்கீடு, நீங்க பெண்களாக இருந்தீங்கன்னா 30%, ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்களுக்கு எல்லாத்துலயும் எவ்வளவு இடஒதுக்கீடு இருக்குது அப்படின்னா 30%. நீங்க அட்மிஷன் போனாலும் சரி, கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் அப்பாயின்மெண்ட்டுக்கான எக்ஸாம்ஸ் நீங்க எழுதுனீங்கனாலும், 100 பேர் எழுதுறாங்க அப்படின்னா பெண்களுக்கு எவ்வளவு இடஒதுக்கீடுப்பா, 30. ஒருவேளை அந்த 100ல ஃபர்ஸ்ட் ரேங்கா ஒரு ஜென்ட் வர்றாரு, 100க்கு 100 வாங்கிட்டாரு, அவருக்கு 1வது ரேங்க் கொடுப்பாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா நோ. யாருக்கு தான் கொடுப்பாங்க, முதல் 30 டாப்ல இருக்கக்கூடிய பெண்கள். ஒருவேளை பெண்கள் 75 மார்க் எடுத்திருந்தாலும் இந்த 30%, 75, 74, 73, 72 ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய அந்த டாப் 30 யார் அப்படின்னா பெண்கள் தான். அவங்களுக்கு கொடுத்துட்டு மீதி 30% போக 100ல எவ்வளவு இருக்கும், 70% இடங்கள் இருக்கும் இல்லையா, இந்த 70ல தான் பெண்களும் ஆண்களும் போட்டி போட்டு இருப்பாங்க, அதுலயும் பெண்கள் தான் வர போறாங்க ஓகேங்களா. ஸோ பாவம் ஆண்கள். சசி தேஷ்பாண்டாவுடைய இம்பார்ட்டண்டான ஒர்க் த டார்க் ஹோல்ட் நோ டெரர்,
டாட் கோட் நோட் எரர் நான் சொல்லிட்டேன், இது பாலிடெக்னிக் டிஆர்பியில் அவைலபிளாக இருக்குது. ஸோ கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இஃப் ஐ டை டுடே கம் அப் அண்ட் பி டெட். ஸோ இதை கொடுக்கறதுக்கான ஒரே ரீசன் குரோனாலஜிக்கல் ஆர்டரில் இதை நீங்கள் எடுத்துக்கணும், சரிங்களா? த லாங் சைலன்ஸ், த அன்அவாய்டபிள் சைலன்ஸ் ஆஃப் அன் இந்தியன் உமன், ஸ்மால் ரெமிடிஸ் இந்த கண்ட்ரி ஆஃப் டிசைன், ரூட் அண்ட் ஷேடோ. சில்ட்ரன் புக்ஸும் எழுதியிருக்காங்க அப்படின்னு சொன்னோம். சம்மர் அட்வென்ச்சர், ஹிடன் ட்ரெஷர், ஒன்லி விட்னஸ், நாராயண்பூர் இன்சிடென்ட். நேத்தும் டிஸ்கஸ் பண்ணோம் இந்த ரைட்டரை பத்தி, சசி தரூர். சசி தரூர் 1956 பிறந்தவர், இன்றைக்கும் கேரளாவில் வளம் வந்துட்டு இருக்கிறாரு, ஓகேங்களா? இவரை பத்தி பெரிய அறிமுகம் நம்ம எல்லாருக்கும் தேவையில்லை. காங்கிரஸ் கட்சியினுடைய ஒரு முக்கியமான பர்சன் தான். இன்னைக்கு இருக்கிற பிரசன்ட் காங்கிரஸ் கட்சியினுடைய ஒரு எம்பி, எந்த தொகுதினா திருவனந்தபுரம் தொகுதி. இப்போவும் இப்போதான் அவங்களுக்கு எலெக்ஷன் முடிஞ்சது, 26 ஐ திங்க் ஏப்ரல் 26ஆம் தேதியாக இருக்கும்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு எலெக்ஷன் முடிஞ்சது, நமக்கு 19ஆம் தேதி முடிஞ்சது. அவங்களுக்கு 26ஆம் தேதி எலெக்ஷன் முடிச்சிட்டாங்க. ஒரு கேம்பெயின் எல்லாம் போயிட்டு பயங்கர டயர்டா இருக்கக்கூடிய ஒரு பொலிட்டீஷியன். ஆனா சேம் டைம் மொழி திறன்ல லாங்குவேஜ் பாத்தீங்கன்னா, இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்திய எழுத்தாளர்கள்ல இவரை மாதிரி இருக்கக்கூடிய மொழித்திறன் இருக்கக்கூடியவங்க, அதாவது இதுவரைக்கும் நம்ம சொல்லிட்டு இருந்தது லாங்குவேஜ் எல்லாம் ரொம்ப ஈஸியா இருக்கும், ரொம்ப சிம்பிளான தீம்ல எழுதியிருப்பாங்க, ஆனா இவருடைய தீம் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்கும். இவருடைய மொழி படிக்கிறதுக்கு கொஞ்சம் நம்ம கஷ்டப்படுவோம், டிக்ஷனரி இல்லாமல் இவருடைய மொழியை நம்ம படிக்க முடியாது. ஒரு இங்கேருந்து தொடங்கினா இங்கே வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு வேர்டு இருக்கும் இங்கிலீஷில், அதெல்லாம் நமக்கு தேவையில்லை, ஆனால் அந்த வேர்டை இவர் தான் யூஸ் பண்ணுவார். ஸோ ஜஸ்ட் நீங்கள் வந்து கூகுள் போட்டிங்கன்னா சசி தரூர் இங்கிலீஷ் டேர்ம்ஸ், இல்லை யூடியூப்ல போய் சசி தரூனுடைய இங்கிலீஷ் ப்ரொனன்சியேஷன் அப்படின்னு போடுங்க, அவர் யூஸ் பண்ணக்கூடிய பயங்கரமான இந்த ஹைட்டுக்கு இருக்கக்கூடிய இந்த நீளத்துக்கு இருக்கக்கூடிய வேர்ட்ஸ் எல்லாம் நீங்கள் பார்க்கலாம். ஸோ அதுக்கு சசி தரூர் ரொம்ப ஃபேமஸ். ஐநால போய், யூஎஸ்ல யூகேல போய், யூஎஸ் யூகே வந்து நமக்கு என்னென்ன பிரச்சனைகள் பண்ணாங்க எல்லாத்தையும் அவங்க நாட்டிலேயே போய் சொல்லிட்டு வந்த ஒரு பெரிய மனுஷங்க. பாலிடிக்ஸ் தாண்டி ஒரு நல்ல ஒரு ரைட்டர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பாலிடிக்ஸ் அவருடைய பர்சனல் லைஃப் ரெண்டுமே பிரச்சனைக்குரியதாக இருக்கும். இதை ரெண்டையும் தாண்டி பார்த்தீங்கன்னா அஸ் அ ரைட்டர் அவர் வந்து ஒரு சூப்பர் பர்சன். பாருங்க, நாளிதழ்கள்ல, தினசரி நாளிதழ்கள்ல இந்தியாவுடைய தலைசிறந்த நாளிதழ்கள்ல அவருடைய ஆர்டிகிள்ஸ் இடம்பெறும். முக்கியமா பார்த்தா ஹிந்து, 7-8 வருஷம் அவருடைய ஒர்க் இப்பவும் வருது, அவருடைய ஆர்டிகிள்ஸ் வந்து அப்பப்போ நீங்க பார்க்கலாம். சஷி ஆன் சண்டே, அப்புறம் டைம்ஸ் ஆஃப் இந்தியா, இந்த மாதிரி ஒர்க்ஸ்ல வந்து பேப்பர்ஸ்ல இவருடைய ஆர்டிகல்ஸ் அடிக்கடி வந்துட்டு இருக்கும். அப்படின்னா அந்த அளவுக்கு நாலேஜான பர்சன். முக்கியமான ஒரு ஒர்க்கு நம்ம நேற்று சொன்னோம், த கிரேட் இந்தியன் நாவல், சசி தரூருடைய 1989 மகாபாரத தழுவி எழுதியிருப்பார். அதாவது இன்றைய போஸ்ட் மாடர்ன், இன்னைக்கு இருக்கக்கூடிய நம்ம காலகட்டம் வந்து போஸ்ட் மாடர்ன் பீரியட் அப்படின்னு நம்ம அழைக்கிறோம், பின் நவீனத்துவ உலகு. லிட்ரேச்சர்லையும் போஸ்ட் மாடர்னிசம் அப்படின்னு நம்ம படிப்போம் இல்லைங்களா, அந்த மாதிரி அதை பேஸ் பண்ண ஒரு ஒர்க். மகாபாரதம் யாருடைய வியூ பாயிண்ட்ல இருக்கும், வியாசருடைய வியூ பாயிண்ட்ல, கிருஷ்ணாவுடைய வியூ பாயிண்ட்ல, அது இன்னொருத்தருடைய வியூ பாயிண்ட்ல இருந்தா எப்படி இருக்கும்? ஃபார் எக்ஸாம்பிள், நமக்கு ராமாயணம் இருக்குது, ஏன் சீதாயணம் இல்லை, ஏன் ராவணாயணம் இல்லை? இதுதான் போஸ்ட் மாடர்னிசம் கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இப்போ இருக்கக்கூடிய ரைட்டர்ஸ் என்ன எழுதுறாங்க, சீதாயணம் எழுதுறாங்க, ராவணாயணம் எழுதுறாங்க, ராமனை ஃபோக்கஸ் பண்ணி எழுதக்கூடிய ராமாயணம் இல்லாம பாஞ்சாலி சபதம், ஃபைன் எக்ஸாம்பிள், நம்ம தமிழ்ல இருக்கக்கூடிய பாஞ்சாலி சபதம் அப்படிங்கிற ஒர்க்கு, அது மகாபாரதம் தான். நாட் இன் த பாயிண்ட் ஆஃப் வியூ ஆஃப் மென், பாஞ்சாலியுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல மகாபாரதம் எப்படி இருக்கும், அதான் பாஞ்சாலி சபதம். ஃபர்ஸ்ட் போஸ்ட் மாடர்ன் ரைட்டர் இன் இங்கிலீஷ்னு பாத்தீங்கன்னா பாரதியாரை கூட நீங்க எடுத்துக்கலாம். அடுத்து பாருங்க, ஃபேக்ட்ஸ் இண்டிகா இந்தியா அண்ட் த வேர்ல்ட் ஆஃப் 21st century, 21ஆம் நூற்றாண்டு ஒரு ஒர்க். நான் ஃபிக்ஷன், ராயாட் அ லவ் ஸ்டோரி, நெஹ்ரு த இன்வென்ஷன் ஆஃப் இந்தியா, ஏன்னா இவர் வந்து ஒரு காங்கிரஸ் காரரு, அதனால நெஹ்ரு ட்ரை பண்ணி எழுதியிருப்பாரு. ஷோ பிஸ்னஸ், புக்லஸ் இன் பகத் தார். இந்த சசி தரூரை பத்தி நீங்க இன்னும் அதிகமா தெரிஞ்சுக்கணும்னா, அவருடைய ஃப்ளூவெண்டை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, டெட் அப்படின்னு ஒரு சேனல், யூடியூப் சேனல் இருக்கும்பா, டெட், TED, டெட் டாக். நீங்க வந்து ஆங்கிலத்துல வந்து கொஞ்சம் புலமையை பெற விரும்புறீங்க, அதிகமா நான் வந்து சரளமா ஆங்கிலம் பேச விரும்புறேன் அப்படி இருக்கக்கூடிய மக்கள் என்ன பண்ணுங்கன்னா, டெட் டாக் அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனல் இருக்குது, அதாவது மேடை பேச்சு, அதுக்கான சேனல் தான் இருக்கு. டெட் டாக்ஸ் இந்தியா அப்படின்னு ஒரு சேனல் இருக்குது, டெட் டாக்ஸ் யூஎஸ் அப்படின்னு ஒரு சேனல் இருக்கு. இந்த டெட் டாக்ஸ்ல போய் டெட் டாக்ஸ் சசி தரூர் ஸ்பீச்,
அப்படின்னு போட்டு யூடியூப்லேயே சர்ச் பண்ணி பாருங்க, இவர் ஸ்டேஜ்ல இருந்து பேசக்கூடிய ஒரு வீடியோ கிடைக்கும். ஸோ அதை நல்லா லிசன் பண்ணி கேளுங்க, அவருடைய ஸ்காலர்ஸ் உங்களுக்கு புரியும். தென் இந்தியா சாஸ்திரா ரிஃப்ளெக்ஷன்ஸ் ஆன் த நேஷன் இன் அவர் டைம், மிட் நைட் பேரண்ட், எரா ஆஃப் டார்க்னஸ், பிரிட்டிஷ் எம்பையர் இன் இந்தியா. ஸோ இன்னைக்கு ஐ திங்க் இஸ் அ லாஸ்ட் ரைட்டர் இன் அவர் இந்தியன் ரைட்டிங் இன் இங்கிலீஷ் பேக்கேஜ், நிசம் எசிக்கல். நிசம் எசிக்கல் பொறுத்தவரையிலும் நான் ஒரு ஓல்டு கொஸ்டின்ல இருந்து இன்னைக்கு கிளாஸ் ஆரம்பிக்கிறேன் பாருங்க. நிசம் எசிக்கல் கிளாஸ் அமாங் த ஃபாலோயிங் ஹூ இஸ் அ ஜூவிஸ் ரைட்டர் அப்படின்னு கேட்டா நிசம் எசிக்கல் தான். இவ்வளவு நேரம் நம்ம பார்த்து 3 நாட்களா நிறைய ரைட்டர்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். நிசம் எசிக்கல் மாதிரி ஃபேமஸான ரைட்டர் சின்ன குழந்தைங்க படிக்கிறதா இருந்தாலும் இவருடைய ஒர்க்கை கொடுப்பாங்க. ஜூவிஸ் ரைட்டர் இந்தியாவிலையும் ஜூவிஷுக்கு எதிரான அடக்குமுறைக்கு வந்து இவரும் உட்படுத்தப்பட்டிருக்கார் அப்படின்னு அவர் இன்டர்வியூல சொல்லியிருக்காரு. எப்பவுமே கிறிஸ்தவர்கள் வந்து அவங்கள ஜூவிஷை வந்து ஈஸியா ஹேண்டில் பண்ண மாட்டாங்க. அந்த விதத்துல நிசம் எசிக்கல் என்ன பண்றாரு அப்படின்னா, நானும் சஃபர் ஆயிருக்கிறேன் இந்த பிரச்சனைக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகேங்களா, பிளே ரைட், போயட், ஆக்டர், எடிட்டர் அண்ட் ஆர்ட் கிரிட்டிக். அவங்க ஃபேமிலி பாருங்க, மைக்ரேட்டட் டு இந்தியா, இஸ்ரேல்லேருந்து இந்தியாவுக்கு மைக்ரேட் ஆகி வர்றாங்க. இப்போ நமக்கு இன்னும் பிரச்சனை போயிட்டு இருக்குது பார்த்தீங்களா, ஹமாஸ் பிரச்சனை போயிட்டு இருக்குது, இங்கே தான் போயிட்டு இருக்குது. ஸோ தெரிஞ்சு வச்சுக்கோங்க இந்த பிரச்சனைகளை பற்றியெல்லாம். லிட்ரேச்சர் இஸ் மிரர் ஆஃப் லைஃப் இல்லைங்களா. ஃபண்டமெண்டல் ஃபிகர் இன் போஸ்ட் கொலோனியல் இந்தியா லிட்ரரி ஹிஸ்ட்ரி. பின் காலனியத்துவம் ஏகாதிபத்தியத்திற்கு அப்புறமாக இந்தியாவுடைய ஸ்டாண்டில் இலக்கியம் மூலமாக கான்ட்ரிபியூட் பண்ண ஒரு மனுஷன் தான் யாரு, இந்த நிசம் எசிக்கல். சாகித்ய அகாடமி அவார்டு வாங்கியிருக்காரு 1983. எதுக்காக அப்படின்னா, அவருடைய போயட்ரி கலெக்ஷன் லெட்டர் டே மும்பை மராத்தி சார்ந்த ஒரு ஜூவிஷ் பர்சன் இவர். அவருடைய ஃபர்ஸ்ட் புக் பாருங்க, தி பேட் டே, 1925 வெளிவருது. இவர் டெட்லி மேன். இவருடைய ஒரு மந்த்லி பாருங்க ஜம்போ, 1961. 60ல் டெட்லி மேன், ஜம்போ மேகசின் பார்த்தீங்கன்னா 1961 வெளிவருது. அப்புறம் இவருடைய ஒரு கலெக்ஷன் பாருங்க, த எக்ஸாக்ட் நேம். இன்னொரு முக்கியமான விஷயம், பிஜிடிஆர்பி மக்களுக்கும் நிசம் எசிக்கல் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். அவருடைய ஏகப்பட்ட ஒர்க் எப்ளே போயம்ஸ் வந்து இந்தியன் ரைட்டிங்ல அங்கே கேட்டிருக்காங்க. ஸோ தயவு செய்து படிச்சிருங்க. 1969 த டேமன் பிளேஸ், நம்ம சசி தரூர் பார்த்தோம், நான் ஃபிக்ஷன் ஒர்க் எழுதியிருந்தார் நெஹ்ருவை பத்தி. இங்க நெஹ்ருவோடைய ஒர்க்ஸையே போயட்ரி ஆஃப் நெஹ்ருவை வந்து இங்கிலீஷ்ல இருந்து மராத்திக்கு டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காரு 1976. யாருடைய ஹெல்ப்போட அப்படின்னா, ரிஞ்சா நாபோ. அப்புறம் இவருடைய நைட் ஆஃப் த ஸ்கார்பியன், ரொம்ப அருமையான ஒரு போயம், சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் ஸ்கூல் புக்ல இருக்கும், டென்த்ல வச்சிருப்பாங்க, டூல வச்சிருப்பாங்க, எல்லாருக்கும் எளிமையா புரியக்கூடிய வகையில் இந்தியன்னஸ், அதாவது இந்தியத்துவம் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குதுப்பா. இந்தியர்கள் இப்படித்தான் இருப்பாங்க, சென்டிமெண்டடா இருப்பாங்க, அம்மா சென்டிமெண்ட் தான் எல்லாரும் விழுந்துருவாங்க. அப்படிப்பட்ட ஒரு ஒர்க் நைட் ஆஃப் த ஸ்கார்பியன் ரொம்ப எல்லாருக்கும் தெரியும், சம்மாரி தெரியும், யாரும் புதுசா ஒண்ணு இதுக்கு சொல்லிக் கொடுக்க முடியாது. ஒரு இரவு பொழுதுல அம்மாவை ஸ்கார்பியன் கடிச்சிருது, அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டு அழுதுட்டு இருக்கிறாங்க. நிசம் எசிக்கல் நின்று அதை பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு, சின்ன குழந்தை அவரு. ஊர் மக்கள் எல்லாம் கூடி வர்றாங்க, நம்ம ஊர் மாதிரியே இருக்கும், நம்ம வீட்டு பக்கத்துல நடக்கிற மாதிரியே இருக்கும். எல்லாரும் கூடி நின்று ஒவ்வொருத்தங்க ஒவ்வொன்றும் பேசிக்கிட்டே இருக்காங்க. ஸ்வாம் ஆஃப் ஃபிளைஸ்ன்னு சொல்லுவார். ஊர்க்காரங்க எல்லாம் எப்படி வந்தாங்கன்னா, திரண்டு வந்தாங்கன்னா அப்படியே ஈ மாதிரி ஃபிளைஸ் மாதிரி அப்படியே பறந்து வந்தாங்க. எவன் ஒருத்தன் கஷ்டப்பட்டாலும் அந்த கஷ்டத்தை அனுபவிக்கிறதுக்கு நம்ம ஊர்க்காரங்களை மாதிரி யாரும் முந்தி எழுதிட்டு வரமாட்டாங்க. அதை மாதிரி வர்றாங்க, வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ரீசன் சொல்றாங்க, எங்க அம்மா எதனால துடிச்சிட்டு இருக்காங்க, முந்தின ஜென்மத்துல பண்ண பாவம் இப்ப கடந்து அவங்களை கஷ்டப்படுத்துது, இப்ப அவங்க இறந்துருவாங்க, இன்னும் சற்று நேரத்துல அவங்க இறந்துருவாங்க, இனி அவங்களுடைய பாவங்கள் எல்லாம் விட்டு போயிடும் அப்படி இப்படின்னா ரொம்ப பயங்கரமா சொல்லுவாங்க. அவங்க அப்பா என்ன பண்ணுவார் அப்படின்னா, ஒரு சாமியாரை கூட்டிட்டு வந்து அவங்க வந்து ஹோலி வாட்டர்ஸ் எல்லாம் தெளிக்கிற மாதிரி அப்படி இது இருக்கும். கடைசியா அவங்க அப்பா ஒரு ரேஷனலிஸ்ட் அப்படின்னா கொஞ்சம் பகுத்தறிவாதி, ஊருக்காரங்க தான் சுத்தி உள்ளவங்க தான் எடுத்து வந்து அந்த ஹோலி வாட்டர் எல்லாம் தெளிக்கிறது. அவங்க அப்பா ஒரு பகுத்தறிவாதி, அவர் என்ன பண்ணுவார்னா, அந்த இடத்துல கொஞ்சம் நம்ம மஞ்சள் சுட்டு வைப்போம்னு சொல்லுவாங்க, ஸ்கார்பியன் கடிச்ச இடத்துல, இல்லைன்னா கொஞ்சம் அதுல தீ தீயை வைக்கும்போது அதனுடைய பாய்சன் குறைஞ்சிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்டை எங்க அப்பா பண்ணாரு.
எங்க அப்பா எங்க அம்மா கொஞ்ச நேரத்துல நல்லபடியா கஷ்டத்துல இருந்து வெளியே வந்துட்டாங்க. கடைசியும் எங்க அம்மா சொன்ன வார்த்தை என்னது, தேங்க் காட் த ஸ்கார்பியன் பைட் மீ நாட் மை சில்ட்ரன். அதாவது நல்ல வேலை ஸ்கார்பியன் என்ன கடிச்சது, என்னுடைய குழந்தைகளை எதுவும் செய்யல. ஏன்னா நான் பட்ட கஷ்டம் எனக்கு தான் தெரியும். ஒருவேளை இந்த ஸ்கார்பியன் என்னுடைய குழந்தைகளை கடிச்சிருந்தா அவங்க எந்த கஷ்டப்பட்டிருப்பாங்க. அதனால கடவுளுக்கு நன்றி அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஒரு மதர் வந்து டுவோர்ட்ஸ் பிள்ளைங்க கிட்ட எந்த அளவுக்கு பாசமா அன்பா இருக்கிறாங்க அப்படிங்கறத காமிக்கக்கூடிய ஒரு அழகான ஒரு போயம் தயவு செய்து பண்ணுங்க. அப்புறம் இவங்களுடைய ஒர்க்ஸ் பாருங்க, இவங்களுக்கு பத்மஸ்ரீ அவார்டு கொடுத்துருக்காங்க. அடுத்தது என்டர்பிரைஸ் டைம்ஸ், இதெல்லாமே ஆந்தாலஜிஸ் தான், இதெல்லாமே ஆந்தாலஜி. ஒரு கேள்வி கேட்கலாம், எந்த போம் சிமிலர் டு டிஎஸ் ரைட்னுடைய ஜேர்னி ஆஃப் மேகி அப்படின்னா என்டர்பிரைஸ். ஓகேங்களா, இட்ஸ் அ கலெக்ஷன், இதெல்லாமே கலெக்ஷன். த ஸ்டோரி ஆஃப் இந்தியா, அன்பினிஷ்ட் மேன், எக்ஸாக்ட் மேன், பாருங்க 20 போயம், எல்லாமே கலெக்ஷன் அண்ட் இண்டிவிஜுவல் ஒர்க்காக இருக்குது. அவருடைய முக்கியமான ஒர்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நைட் ஆஃப் த ஸ்கார்பியன், இந்த கண்ட்ரி காட்டேஜ், குயட் லவ்வர், பேர்ட் வாட்சர், இது ஒரே போயம் தான், ஒரே போயம். இங்க இருக்குது பாருங்க, குட் பை பார்ட்டி ஃபார் மிஸ் புஷ்பா டிஎஸ். இப்படி எக்கச்சக்கமான ஒர்க், ஹிம்ஸ் இன் டார்க்னஸ், எக்கச்சக்கமான போயம்ஸ் வந்து நிஜம் மியூசிக்கல் இருக்குது. நிஜம் மியூசிக்கல் போயம்லேயே நீங்க ஒரு ரிசர்ச் பண்ணலாம். நாவலில் தான், டிராமாஸ்ல தான் ரிசர்ச் பண்ணணுங்கிற எந்த கட்டாயமும் கிடையாது. நீங்க வில்லிங் இருந்ததுன்னா நீங்க போயம்ல கூட என்ன பண்ணலாம், நீங்க ரிசர்ச் பண்ண முடியும். பிளேஸ், இத ஒரு யூஜிசி நெட் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க, நான் உங்களுக்கு பின்னாடி காமிக்கிறேன். நிஜம் மியூசிக்கலோடைய போயம் பிளேஸ் பாத்தீங்கன்னா, நளினி எ காமெடி இன் த்ரீ ஆக்ட்ஸ், மேரேஜ் போம் ஒன் ஆக்ட் ட்ராஜிக் காமெடி, ஸ்லீப் வாக்கர்ஸ் அ இண்டோ அமெரிக்கன் போம். சரி, நான் சொன்னேன் நம்ம வந்து நிஜம் மியூசிக்கலோட இந்தியன் ரைட்டிங்கை கம்ப்ளீட் பண்ணிக்கிறோம். பாருங்க 2023ல வெளிவந்த நெட் கொஸ்டின் பேப்பர்ல இரு தினங்களாக பார்த்துட்டு இருக்கோம் எப்படிப்பட்ட கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு. இன்றைக்கும் பாத்தீங்கன்னா, இன்னைக்கு ஒரு மூணு கேள்வி பார்க்குறோம் பாருங்க. இது வரைக்கும் நம்ம பார்க்காத ஒரு ரைட்டர் இதில் இருக்கு. ஹூ அமங் த ஃபாலோயிங் இஸ் த ஏர்லியஸ்ட் அவைலபிள் இந்தியன் டிராமாட்டிஸ்ட், ரொம்ப காலத்துக்கு முன்னாடியே இந்தியாவில் இருந்த ஒரு பிளே ரைட்டர் யார்? பாகுபதி, காளிதாஸ், காளிதாஸ் கம்பதாஸ், காளிதாசன் கம்பதாசன் அப்படின்னு எல்லாம் வரும் இல்லையா, கம்பதாசன் இல்லை கண்ணதாசன், எஸ் அந்த காளிதாசன் தான் இவர், இவரா பிளே ரைட்டரா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. பாசா, ராஜசேகா, இதில் யார் ஆன்சர்? ஆன்சர் இஸ் பாஷா. ஓகேங்களா, ஏன்னா இது ஒரு ஆட் கொஸ்டின், அதனால நான் ஆன்சர் சொல்லிட்டேன் பாஷா. ஈஸியஸ்ட் கொஸ்டின் தான் உங்கள்கிட்ட தான் நான் கொடுப்பேன். ஓகேங்களா, பாஷா, பாஷா தான் ஆன்சர். ஸோ யூஜிசி நெட்னுடைய 2023ல, 2023ல டிசம்பர்ல கேட்ட கேள்வி இது. இந்தியன் ரைட்டிங்ல இருந்து 10 கேள்விக்கு மேல கேட்டிருக்காங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க, 10 கேள்விக்கு மேல கேட்டிருக்காங்க. அடுத்தது மேட்ச் த ஃபாலோயிங் கொடுத்துருக்காங்க, 43rd கேள்வி. இந்த ரைட்டர்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரியுதா? முதல்ல பாருங்க, பாபனி பட்டாச்சாரியா, ஆர் கே நாராயண், மனோகர் மால்கோங்கர், முல்க்ராஜ் ஆனந்த். முல்க்ராஜ் ஆனந்த் நாம பார்த்துட்டோம், ஆர் கே நாராயண் பார்த்துட்டோம். இந்த ரெண்டு ரைட்டர்ஸையும் முதல்ல நோட்ஸ் எடுங்க, நீங்க எடுத்த பிற்பாடு இதை வந்து நீங்க சேர்த்து. நிஜம் மியூசிக்கல்ல கேட்ட கேள்வி அப்படின்னு நான் கேட்டிருந்தேன், இப்பதான் சொன்னேன் இல்லைங்களா. நிஜம் மியூசிக்கல்ல Which three of the following plays have been written by Nizam Vesicles? இதெல்லாம் பா, நான் இதுக்கு ஆன்சர் சொல்ல போறது இல்லை, இப்போதான் கிராஸ் பண்ணி வந்தோம். ஸோ வீடியோ தாண்டி வந்துட்டீங்கன்னா திரும்பியும் பேக் அடிச்சு போங்க, மூணு பிளே எதெல்லாம் அப்படிங்கிறத பார்த்து அழகாக ஃபைட் பண்ணு இல்லையா. தேங்க்யூ டியர் ஃப்ரெண்ட்ஸ். போர்ஷன் கொஞ்சம் ஸ்பீடாக போயிட்டு இருக்குது, நீங்களும் என்ன பண்ணுங்கள், கொடுக்குற போர்ஷன்ஸை அப்பப்போ முடிச்சிருங்க. வர இன்னைக்கு நம்ம வந்து இன்னையோட இந்த வீக்குக்கான கிளாஸ் முடிச்சுக்கிறோம். வர சண்டே வந்து இந்தியன் ரைடிங்ல டெஸ்ட் எதிர்பாருங்க சரிங்களா. ஐ திங்க் டெஸ்ட் 6 வந்து இந்தியன் ரைடிங்ல தான் இருக்க போகுது. ஸோ இந்தியன் ரைடிங்ல கொஞ்சம் கூட ப்ரிப்பேர் ஆகுங்க. 15 கொஸ்டின்ஸ் நம்ம வைக்க போறோம். ஆன் சண்டே வந்து நீங்க இந்த கொஸ்டின் டெஸ்ட் எதிர்பார்க்கலாம். ஸோ ப்ரிப்பேர் வெல். நாளைக்கு ஒரு நாள் ரிவிஷனுக்கான டே, சாட்டர்டே வந்து நமக்கு ரிவிஷனுக்கான டே. ஸோ நல்லா ரிவிஷன் பண்ணிக்கிட்டு இந்தியன் ரைடிங்ல சண்டே வந்து டெஸ்ட் ஃபேஸ் பண்ணுங்க. ரைட், தேங்க்யூ.